வீடியோ பக்கம் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு பவர் பேங்க் அப்ளிகேஷனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டேரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும் அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் டெபாசிட் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் பண்ண மட்டும் தான் வித்ரா பண்ண முடியும். சப்போஸ் டெபாசிட் பண்ணி ஏன் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கான வீடியோ இது கிடையாது சரிங்களா. நம்ம சேனலில் இனிமேல் ஃப்ரீ இயர்னிங் அப்ளிகேஷனில் வீடியோஸாக ரெகுலராக போடலான்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து நீங்கள் ஏன் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது டெபாசிட் பண்ணுற பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு தான். ஆனால் டெபாசிட் பண்ண மட்டும் தான் அந்த அப்ளிகேஷனில் அதிகமாக ஏன் பண்ண முடியும் சரிங்களா. அதிகமாகங்கிற சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 10 வீடு பார்க்க 10 பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏன் பண்ண முடியும். சப்போஸ் 1 வீக் 2 வீக் கழிச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு 99% வந்து வாய்ப்பு கட்டி இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் டெபாசிட் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சரிங்களா. இந்த அப்ளிகேஷன் லாச்சிங் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லாச்சு ஆச்சுங்களா. 2021 சரிங்களா. இந்த அப்ளிகேஷனே பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆயில். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் பேங்க் அப்ளிகேஷன் சரிங்களா. இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா 13 ரூபா வரைக்கும் ஃப்ரீயாக ஏன் பண்ணலாம். எப்பயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ பேக்கேஜ் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி செக்கிங் வந்து ஒரு 8 ரூபா தருங்க. இந்த அப்ளிகேஷனில் டேரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. எப்பயும் போல் லிங்க் கிளிக் பண்ண பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை நீங்களாக கிரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா. பாஸ்வேர்டுங்கிறது வந்து நீங்களாக கிரியேட் பண்ணுறது தான் சரிங்களா. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு திருப்பி என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் ரெஃபர் கோடு என்ட்ரு பண்ண தேவை ஆட்டோமேட்டிக்காக அதே இருக்கும் சரிங்களா. நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லாகினை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் தான். இந்த நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணுங்கள். எதுக்காகனு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஏர்னிங் அப்ளிகேஷன் எனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு மஸ்ட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நானும் ஏர்ன் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து நம்ம சேனல்லையும் அதை வீடியோ எடுத்து போகலாம் சரிங்களா. இப்போ லாகின் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பேக்கேஜ் இருக்கும் சரிங்களா. 90 டேஸில் 900 டேஸ் சரிங்களா. இது பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு உங்களுக்கு 6 ரூபா கொடுப்பாங்க சரிங்களா. 6 ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா பர் டேக்கு வந்து உங்களுக்கு 105 ரூபா தராங்க. இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த ஃப்ரீயாக சேர்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 123 ரூபா வரும். நீங்கள் 2 டேஸில் வித்ட்ரா பண்ணிடலாம். சப்போஸ் டெபாசிட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா சரிங்களா. டெபாசிட் பண்ண யாரும் நான் சொல்ல மாட்டேன். டெபாசிட் பண்ணாதீங்க அவ்வளோ நான் சொல்லுவேன் சரிங்களா. டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை மினிமம் வந்து 500 டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் கொடுத்துருப்பாங்க எல்லா அப்ளிகேஷனுமே. இதுதான் இதுலேயும் இருக்குது சரிங்களா. கொஞ்சம் ஒரு ஹோம் பேஜில் ஒன்றுமே இல்லை. ப்ராடக்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது சரிங்களா. பையை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பை கொடுத்தீங்க பையாயிரும் சரிங்களா. ஆல்ரெடி நான் பை பண்ணிட்டேன். அதனால் லிமிட் ஒன்று போட்டுருக்கேன் சரிங்களா. சப்போஸ் ரெண்டாவது அக்கௌண்ட்டை நீங்கள் ரெண்டாவது பை பண்ண போகிறீங்க அப்படின்னா பையை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பயும் பையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பேஜ் போகும் சரிங்களா. இல்லை 400 450 என்ட்ரு பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் உள்ள போயிடும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து பே கொடுத்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு இப்போ ஐடியா இல்லை சரிங்களா. இந்த அப்ளிகேஷனில் நான் டெபாசிட் பண்ணலை. ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்கமிங் வீடியோஸில் நான் டெபாசிட் பண்ணியே உங்களுக்கு வீடியோஸை ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறேன் சரிங்களா. இன்றைக்கி அந்த அமௌண்ட் சுத்தமாக இல்லை. அந்த ரீசனால் நான் டெபாசிட் பண்ணலை சரிங்களா. சப்போஸ் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை 1 or 2 டேஸ் கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணி ஏன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருந்தீங்க டெபாசிட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3வது ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா. நம்ம அட்ரஸில் இதை பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஒன்று வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 38 ரூபா இருக்குது. சப்போஸ் நான் 250 ரூபா ஹேண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மணி இருக்குல்ல இது கிளிக் பண்ணிங்கன்னா நேமு ஐஎஃப்எஸ் கோடு அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்டமிதா கிளிக் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸில் அமௌண்ட் ரிசீவ் ஆயிரும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே பில்டு வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எஸ் சப்போஸ் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வித்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வித்ரா ரெக்கார்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணலாம். அங்கே இருக்கும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லிக்கு நீங்கள் உள்ளே வந்து சைனிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ரூபா கிடைக்கும் சரிங்களா பர் டேக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் டெபாசிட் பண்ணுறதுலாம் என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க செக் பண்ணணும் அப்படின்னா மை டிவி இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண நம்பர்லாம் காமிப்பாங்க சரிங்களா. அதுக்கு 2 பேர் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை. அப்ளிகேஷன் தெரிஞ்சு அவ்வளோதான். இதெல்லாம் டெபாசிட் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சரிங்களா. நான் டெபாசிட் பண்ண சொல்லி யாரையுமே நான் கம்பேர் பண்ணலை. டெபாசிட் பண்ணிவிட்டு அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லாதீங்க சரிங்களா. ஏன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி ஏன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தரப்போது போகிறது கிடையாது சரிங்களா. எனக்கு தரப்போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதும் டெபாசிட் பண்ணாததும் உங்களோட விருப்பம் தான் சரிங்களா. நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷன் டெபாசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷன் டெபாசிட் பண்ணலாம். எதை இன்றைக்கே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 99% வந்து நீங்கள்
ஜென் பண்ணுறது அதிகமாக இப்போ இருக்குது. சப்போஸ் ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போட்டோ அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு கேட்ட விட்டுருக்காங்களேன் சார்.